ஓகே சார், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நம்ம வந்து என்னெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போதுக்கு டபிள்யூ வந்து அனௌன்ஸ் பண்ண சில விஷயம்லாம் வந்து சொல்கிறேன். லைக் வந்து ஃபைனலி நம்மளோட டிரைவல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து நாளைக்கு ஸ்மாக்டவுனில் வரப்போகிறாரு. ஸோ ரெசல்மேனியாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து இது ஸ்மாக்டவுனுக்கு வந்து வரப்போகிறாரு. ஸோ எஸ் ஆஃப்டர் ரெசல்மேனியா ரோமன் வந்து வரப்போகிறார் ஸ்மாக்டவுனில். தென் உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போது, ரக்யூல் லிவ் மார்கன் வர்சஸ் டேமேஜ் கண்ட்ரோலுக்கான மேட்ச். அண்ட் மேபி நம்ம வந்து இங்கே டைட்டில் சேஞ்ச் கூட வந்து பார்க்கலாம், ஆனால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தென் நம்மளோட அந்த வேர்ல்ட் ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்கான டோர்னமெண்ட் வந்து நடக்க போது, ரெண்டு ட்ரிபிள் தேட் மேட்ச் வந்து நடக்க போது, பாபி லாஸ்லி ஆஸ்டின் தியரி சேமஸ் கான ட்ரிபிள் தேட் மேட்ச். தென் வந்து நம்மளோட ஏஜே ஸ்டைல் அண்ட் ரேமி ஸ்டுடியோக்கான மேட்ச். லிட்டரலி இந்த மேட்ச் வந்து தரமாக இருக்கும் போது, லைக் வந்து இந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்குனா, லைக் வந்து நீங்கள் இந்த ஸ்மாக்டவுனோட லோகோ தூக்கி அங்கே வந்து நீங்கள் ரெசல் மீனோட லோகோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வரும், இது வந்து ரெசல் மீன லெவல் மேட்ச்னு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து வரப்போ ஸ்மாக்டவுனுக்காக வந்து ஆஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம சில அப்டேட் பார்ப்போம். ஸோ வரப்போ ஸ்மாக்டவுன் நம்ம வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ பிரிட்டி டெட்லி நாளைக்கு வந்து என்எக்ஸ்டிலேருந்து அவங்க வந்து தன்னோட மெயின் ராஸ்டரில் வந்து டெபியூட் பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களை வந்து பார்க்கலாம். ஆல்சோ நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் வந்து வர போகிறாரு. அண்ட் அவர் வந்து அந்த டேக் டீம் டைட்டிலோட மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் வரப்போ நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பருக்காக. அதாவது அந்த டேக் டைட்டிலுக்கான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செட் பண்ணுவார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிரேஷன் வாழ் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் யார் வந்து ஜெயிப்பாங்களோ நைட் ஆஃப் சாம்பியன்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட வாலர் எஃபெக்ட் எந்த ஒரு ஷோ வச்சிருக்கார் போல். ஸோ அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சாம்பியனை தன்னோட இதில் வந்து வரவேற்பார். லைக் வந்து நம்மளோட மிஸ் டிவி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஷோ அவர் வச்சிருக்காரு போல. ஸோ அந்த சாம்பியன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியனை தன்னோட இதில் வந்து அவர் இன்வைட் பண்ணுவார் சொல்லுவார். தென் எல்லா நைட் பார்த்தீங்கன்னா தன்னோட நியூ பார்ட்னர் வந்து நாளைக்கு ஸ்மாக்டவுன் வந்து தேட போகிறாரு. ஸோ அவரோட நியூ பார்ட்னர் நம்ம வந்து நாளைக்கு ஸ்மாக்டவுன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து நம்மளை ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் வந்து அந்த டேக் டீம் டைட் பின்னாடி வந்து போக போகிறாருன்னு. ஸோ இப்போ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு அப்டேட் வீடியோ நான் கொடுத்துருந்தேன். பட் இப்போதுக்கு என்ன அப்டேட் தெரியும் வந்திருக்குன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ ரோமன் வந்து அந்த டேக் டைட்டில் பின்னாடி வந்து போக போகிறாருன்னு. ஸோ லைக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கலாம், ஸோ சாமி ஜெயின் வந்து எப்படி சவுதி அரேபியாவில் வந்து போவார்? ஏன்னா சவுதி அரேபியா வந்து சாமி ஜெயினை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க தன்னோட கண்ட்ரியில். ஸோ இது ரிலேட்டட் பார்த்தா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. லைக் வந்து ரீசெண்ட் டைமில் பார்த்தா ஏதோ ஒரு ஃபுட்பால் மேட்ச் வந்து நடந்திருக்கு, அது வந்து சிரியாவோட மேட்ச் தான். அது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா சவுதி அரேபியாவுக்கும் அண்ட் சிரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடுச்சு போல். ஸோ ஃபஸ்ட்டு மாரி பார்த்தா இப்போ வந்து அது கிடையாது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா லைக் வந்து அந்த ரெண்டு கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இதனால் வந்து சாமி ஜெயினை வந்து சவுதி அரேபியா வந்து அஃப்கோர்ஸ் அவங்கள வந்து அலோவ் பண்ணலாம் தன்னோட கண்ட்ரியில். ஸோ இதனால் பார்த்தா நம்ம வந்து சாமி ஜெயினை அந்த இது சவுதி அரேபியாவில் வந்து பார்க்கலாம். ஸோ சாமி வந்து அங்கே சவுதி அரேபியாவில் போகிறதுக்கு வந்து எந்த தடுமையும் வந்து கிடையாது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ரோமனோட கதையை பற்றி. ஸோ ரோமன் உண்மையிலேயே அந்த டேக் டைட்டில் பின்னாடி போக போகிறாரா? ஸோ இப்போ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி கன்ஃபார்ம்னே வந்து சொல்லப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் ஸோ ரோமன் வந்து அந்த டேக் டைட்டில் பின்னாடி வந்து போக போகிறாருன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவ்வளோ பர்சனலி வந்து நம்மளை பதவி நாளைக்கு நடக்கப்போ ஸ்மாக்டவுனில் தான் வந்து தெரிய போகுது என்ன கதைன்னு. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே ரோமன் வந்து அந்த டேக் டைட்டில் பின்னாடி போக போகிறாரா? அண்ட் அவர் போனார்னா சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ரோமன் வந்து ஜெயிப்பார். ஏன்னா அவரோட புஷ் வந்து அப்படி இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் வந்து 1000 டே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம ஸ்மாக்டவுனில் ரோமன் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காரு தன்னோட ட்விட்டர் ஹேண்டலில். பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து காட்டுறேன். உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இல்லை ஒரு கேப்ஷன் என்ன எழுதிருக்காருன்னா லைக் வந்து த ட்ரைவல் சீஃப் த ஹெட் ஆஃப் த டேபிள் த ஒன்லி வி த ஒன் அண்ட் ஒன்லி ஒன் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ யூனிவர்சல் ஹெவிவேட் சாம்பியன் இன் டபிள்யூஇ ஏகே ஸ்மாக்டவுன்ஸ் டேடி கம்ஸ் ஹோம் டுமாரோ நைட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ லிட்டரலி ரொம்ப பேடாஸாக வந்து சொல்லியிருக்காரு. இந்த டபிள்யூஇல வந்து நான் மட்டும்தான் ஒருத்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் அண்ட் ஏகே ஸ்மாக்டவுனோட அப்பன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்மாக்டவுன் அப்பன் வந்து வரான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ லுக் லைக் உண்மையிலேயே வந்து எதுவும் நடக்க போகுது நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுனில். உங்களோட தாட்ஸ் என்னன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டோர்னமெண்ட் வந்து நடக்க போது எஜ்ஜி ஜெயிப்பாரா இல்லை ஏஜி ஸ்டைல் ஜெயிப்பாரா, நீங்கள் வந்து யாரை நினைக்கிறீங்க? ஏன்னா ரீசெண்ட்லி பார்த்தா நான் வந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எஜ்ஜி பார்த்தா ரொம்ப இமோஷனலாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க. ஸோ எஜ்ஜி தான் வந்து இந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்ன்ட்டு. ஸோ அது பார்க்கலனா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பதில் இல்லை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு நடக்கப்போ ஸ்மாக்டவுன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுவோம் நம்மளோட ஸ்மாக்டவுன் வீடியோவில். ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.